சென்னையில் தனியார் பேருந்துகள் இயங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கத்தினர் கடிதம் அனுப்பியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் தனியார் பேருந்துகள் இயக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தொழிற்சங்கத்தினர் கடிதம் எழுதியிருக்கின்றனர். தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்களை பகிர்ந்துக்கணும். வணக்கம். சென்னையில் பேருந்துகளை இயக்க தனியாருக்கு அனுமதி கொடுக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளதாக 2 நாட்களுக்கு முன்பாக செய்தி வெளியானது. கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் என்ற முறையில இதை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் நேற்றைய தினம் அமைச்சர் விளக்கம் தெரிவிக்கும் போது கூறியிருந்தார். இந்த ஆண்டு 500 பேருந்துகளையும் 2025 500 பேருந்துகளையும் இந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த விளக்கங்கள் குறித்து பார்க்கும் போது தெரிகிறது. இதனை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அனைத்து கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கங்களும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. ஒருபுறம் அவர்களது எதிர்ப்பை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கு தோழமை இயக்கங்களாக இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களில் சிஐடியும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கமான திமுகவின் அந்த உழைப்பாளர்கள் சங்கமாக தோமுத ஆகிய சங்கங்கள் அடங்கிய 9 தொழிற்சங்க சார்பில் தமிழக முதலமைச்சருக்கு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதனை பின்னெடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்தும் இந்த அறிக்கையானது கடிதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் மாநகர போக்குவரத்து கழகம் தற்போது பேருந்துகளை இயக்க வரும் வழித்தடத்தில் தனியார் பேருந்துகளை இயக்க அனுமதிக்க வழங்கப்பட உள்ளது என்றும் இந்த பேருந்துகளுக்கு கிலோமீட்டர் இவ்வளவு ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் சென்னை மாநகராட்சி சென்னை சிட்டி பார்ட்னர்ஷிப் திட்டத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இதற்காக சிஐடியு தோமுசா அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் முடிவை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 9 தொழிற்சங்கங்கள் சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலும் முக்கியத்துவமாக கவனிக்கத்தக்க வகையில சிஐடியு தோமுசா உள்ளிட்ட சங்கத்தின் நிர்வாகிகளும் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றனர். அவர்களும் இதை கண்டித்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. மணிகண்டன், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.